சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம். ஸ்லோகா நம்பர் 59. ஹம்ஸ பத்மவனம் சமிச்சதி யதாம் நீலாம்புதம் ஜாதகஹ கோகஹ கோகநதஃ ப்ரியம் ப்ரதிதினம். சந்திரம் ச கோரஸ்ததா சேதோ வாஞ்சதி மாமகம் பசுபதே சின்மார்க்கமிருக்யம் விபோம் கௌரீநாத் பவத் பதாப்ஜயுகளம். கைவல்ய சௌக்ய ப்ரதம் ஹே பசுபதே. பதி மீன்ஸ் த மாஸ்டர், master of pashu. Pashu means jantus. Master of jantus means what? All pashus are none other than jivas, human beings. Here pashu means human beings especially, because other beings' life is programmed. They have no sixth sense. They cannot accumulate new punya, they cannot accumulate new papa, only exhaustion. So therefore, those who are all in ajnana, self ignorance, and those who are having self ignorance, they are all come under pashus. அஜ்ஞானி, ஆத்ம அஜ்ஞானி இஸ் ஆஸ் குட் ஆஸ் எ பசு. ஏன்? ஜஸ்ட் ஆஸ் த பசு இஸ் லிவிங், ஜஸ்ட் ஆஸ் த அனிமல் இஸ் லிவிங், ஈட்டிங், ஸ்லீப்பிங், சில்ட்ரன், ஹவுஸ், எவ்ரிதிங், திஸ் பர்சன் ஆல்சோ லிவிங் சேம் வே. Therefore, they are all called pashus. ரெண்டு கால் பசு, அவ்வளவுதான். நாலு கால் கிடையாது, ரெண்டு கால் இருக்கு. என்ன அப்படி சொன்னா நமக்கு கோபம் வரும், என்ன பண்றது? உங்க கோபம் வந்தாலும் கூட இதுதான் உண்மை என்று சொல்றது சாஸ்திரம். உங்களுக்கு ஞானம் வந்த, ஆத்ம ஞானம் வந்த, இஃப் யூ ஆர் தட் கான்சியஸ்னஸ், இஃப் யூ நோ, யூ ஆர் நாட் ஏ பசு. Then only you can give up that title. நல்ல டைட்டிலோ கெட்ட டைட்டிலோ என்னென்ன வச்சுக்கோங்க, யூ கேன் கிவ் அப். அப்போதான் உனக்கு யூ கேன் சே, ஈவன் யூ நீட் நாட் சே, சாஸ்திரா இட் செல்ஃப் கால்ஸ் யூ ஆஸ் பரமாத்மா. அதுதான் வரைய வழி. ஏ பசுபதே, த லார்ட் ஆஃப் ஆல் பசூஸ், ஜீவாஸ், ஹே விபோ, ஜஸ்ட் ஆஸ் ஹம்சா பத்மவனம் சமிச்சதி. சமிச்சதி மீன்ஸ் த டிசைர்ஸ், இட் லவ்ஸ் டு ஹாவ் அசோசியேஷன் வித் ஹம்சா, த பத்மவனம், லோட்டஸ் கார்டன். ஜஸ்ட் ஆஸ் த ஸ்வான் லவ்ஸ் த லோட்டஸ் கார்டன், ஹம்சா யதா, சிமிலர்லி நம்பர் ஒன் ஓவர்,
நீலாம்புதம் சாதகா சமிச்சதி. சாதகா நீலாம்புதம் சமிச்சதி. த வாட்டர் பேரிங் கிளவுட், த சாதக பக்ஷி இஸ் எ பேர்ட், சாதகா இட் நேம்ஸ் இட்ஸ் நேம். தட் சாதக பக்ஷி டிசைர் ஆர் வாண்ட்ஸ் தட் நீலாம்புதம், தட் கிளவுட், வாட்டர் பேரிங் கிளவுட்ஸ். Water bearing clouds looks like, you know, blue, dark blue color. That's why neela ambudam na up means water, that which gives the water. Ambudam is very very common in Tamil Nadu, no? Ambudam jambudam ambujam, okay, ambujam sorry ambujam na ambudam pannita nan. Then third one, kokaha kokanada priyam samichyati. Kokanada chakravaka pakshi, the cuckoo likes the kokanadam. The nadam means that sound. Kokanada priyam means the red lotus, not sound, red lotus it likes. The water red lilies it likes. Then chakoraha pratidinam chandram samichyati. The chakora pakshi, chandra kirana bhuk, it always likes to enjoy the moon rays. Chakora pakshi adha ennamo aanandam namakku theriyala, namakku ennamo aanandam tv paatha namma nenikiram illaya, ஒரு சீரியல் பார்த்தா நமக்கு ஆனந்தம். மாமியாருக்கு தெரியும் இந்த சீரியல் என்ன ஆனந்தம் இருக்க, மருமகளுக்கு தெரியல மாமியாருக்கு. மாமியார் ஒரு சீரியல் பார்க்கறா, மருமகளுக்கு தெரியல அதுல என்ன ஆனந்தம். ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தெரியாது. அதே மாதிரி அந்த ஜாத்தக சக்கோர பக்ஷிக்கு அந்த சந்திர கிரணம்ல எப்படி ஆனந்தம் அதுக்குதான் தெரியும், நமக்கு என்ன தெரியும். சரி, அதே மாதிரி ததா, just as they all love that, they those birds, ella parunga ella birds da, hamsa chakora chakravaka chataka, all birds. And my mind also such a bird, chetaha mamakam chetaha vanchati pashupate chinmarga mrugyam vibho. You are the lord of all. சின்மார்கேஷு உபனிஷத்து என அர்த்தம், மிருக்ய மீன்ஸ் மார்க்கம், சின்மார்க மிருக்ய மீன்ஸ் உபனிஷத்து, வாட் எவர் செட் இன் உபனிஷத்ஸ், தட் மை மைண்ட் வாண்ட்ஸ் டு நோ ஆர் லிசன். That means mrugyam means anveshaniyam, anveshaniyam, let my mind do enquiry into Upanishads in artha. May my mind do enquiry into Upanishads, because you are the essence of Upanishads. So it is as good as knowing about Shiva, Shiva's nirguna swarupam. So therefore chinmarga mrugyam vibho, who are you, Gauri Natha, vanchati means abhilashati ichchati anatha. He Gauri Natha means, Natha means husband of Gauri, Giriraja putri Gauri. So bhavat padabja yugalam, what my mind wants, my chetaha, na, my mind wants what you, bhavat yours padabja yugalam, ye rendu kaal enna paadam adu vende enoda manasu paadam enna artham, anda paadam me paadam, paadame paadam, paadame paadam,
என்னமோ புதுசா வருது இன்னைக்கு. பாதம் ஃபர்ஸ்ட் யூ கேட்ச் சகுண ஈஸ்வர பாதம். அந்த பாதம் என்ன பண்ணும், இட் டேக்ஸ் யூ டு த பதம். என்ன பதம், கைவல்ய சௌக்கியம் பிரதம். தட் பாதம் ஃபர்ஸ்ட் யூ ஸ்டார்ட் டு டு பூஜை அர்ச்சனை பாதத்துக்கு. அந்த பாதம் அர்ச்சனை பண்ணுங்க பண்ணுங்க என்ன வரும், சித்த சுத்தி வரும், ஞான யோக்கியத்தை வரும். இதெல்லாம் சொல்லி சொல்லி உங்களுக்கு போரே அடிக்கிறது இல்லையா, ஞான யோக்கியத்தை வரும், அது மூலமா குரு பிராப்தி வரும், அது மூலமா சாஸ்திர பிராப்தி. அப்போ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த வாட் இஸ் கைவல்யம், மோக்ஷா, ஞானம், ஆத்ம ஜானம். இது என்னமோ சுவாமி கதை மாதிரி சொல்றான்னு இருக்காது, இட் வில் பிகம் எ ஃபேக்ட் டு யூ. வை, இட் இஸ் சௌக்கியம் பிரதம், இட் கிவ்ஸ் ஹாப்பினஸ், ஜாய், டிஸ்ஸாட்டிஸ்ஃபேக்ஷன்லெஸ் ஜாய். ஓகே, துக்க ரஹித ஆனந்தா. இதுல துக்கமே கிடையாது, துக்கமே வராது, அவ்வளவு ஆனந்தம் இருக்கும். அந்த சௌக்கியம், சௌக்கிய பிரதம் கைவல்யம், தட் இஸ் கால்ட் பதம், கைவல்ய பதம். இந்த பாதம் பிடிச்ச பதம் வரும், அதான் வைகுண்ட பதம், கைலாச பதம். தட் இஸ் வை ஈவன் க்ஷேத்ரய பதம் சொன்ன இருக்க. என்ன இன்னொரு பதம், மோக்ஷ பதம், அதுதான் மோக்ஷ பதம். கைவல்ய பதமே, கைலாச பதம், விஷ்ணு பதமே மோக்ஷ பதம், அகார்டிங் டு வேதாந்தா. அகார்டிங் டு வேதாந்தம் மட்டுமே இல்லை, ஈவன் ரிலிஜியன் ஆல்சோ வை தே சேட் வைகுண்ட பதம், விஷ்ணு பதம். ஈவன் இன் கடோ மெனி உபனிஷத்ஸ் ஆல்சோ விஷ்ணு பதமனே வரும். விஷ்ணு பதம் என்னன்னா, இந்த சதுர் தட் விஷ்ணுமூர்த்தி இஸ் நாட், தட் இஸ் நாட் த இன்டென்ஷன். விஷ்ணு பதம் அண்ணாவே மோக்ஷந்தான். People will translate like that. Shiva Bhakta translate no, Shiva Padam. Vishnu Bhakta translate Vishnu Padam. So Vedantic teacher enna rendu meedla thappappa idhu da correct nu solanum illaya, that is our job, we have to do. That is why Kshetraya Padam sanu paata irukku nalla, very nice songs, Kshetraya Padams. தே ஸ்ருங்காரம் மூலமாக கூட பகவான் தே ஹாவ் நோ வர்ஷிப் த லார்ட். அண்ட் வித் தட் ஜெயதேவன், ஆல் அஷ்டபதிஸ் ஃபுல் ஆஃப் டிவோஷன், ஃபுல் ஆஃப். தட்ஸ் ஏ நவரச பக்தின்னு சொல்லுவான் இல்லையா, நவவித பக்தியில நவரசாஸ் ஆர் தேர். பக்தி யூ கேன் ஷோ இன் சோ மெனி வேஸ், நவரசாஸ் நமக்கு ஒரே ரசம் தான் தெரியும் வீட்டில் பண்ணுறது. என்ன நவரசம் எல்லாம் என்ன சுவாமின்னு, என்ன பீவத்ச ரசம், ரௌத்ர ரசம், சாந்த ரசம், எனி ரசம் வச்சுட்டு யூ கேன், எனி ரசம் வச்சுட்டு என்ன, மிளக ரசம், வேப ரசம், அனாச ரசம், இந்த பைனாப்பிள் ரசம் கூட போடுவான். இந்த மாமிக்கு எல்லா ரசம் தெரியுமோ, அந்த நவரசங்கள் எல்லாம் தெரியாது. என்ன பகவானுக்கு எந்த ரசம் மூலமாக பக்தி பண்ணலாம் அது கத்துக்கணும். இந்த ரசம் எல்லாம் இதெல்லாம் இந்த டங்குக்கு தான், கொஞ்சம் நாலு நாக்குக்கு. இது இல்லப்பா, பகவானு கூட எந்த ரசத்தோட நீ யூ ஆர் டிரான்சாக்டிங், சாந்த ரசமா, பிரேம ரசமா, ரௌத்ர ரசமா, கோபமே வரணும் பகவான் மேல. யூ கேன் கமாண்ட் த லார்ட், யூ கேன் ஆர்டர் த லார்ட், யூ கேன் ஃபைட் வித் த லார்ட். எல்லாமே அவர்கிட்ட தான் பண்ண முடியும், மற்றவங்க கிட்ட பண்ண அப்படியே ஊஷ் பண்ணுவான். யூ கேன் டூ தேட். ஸோ கைவல்ய பிரதம், இப்படி தான் சம்பாஷணை பண்ணணும் பகவான் கூட. எங்கே டைம் இருக்கு சுவாமினா, மனசு இருந்தால் டைம் இருக்கு, மனசு இருந்தால் தானே அங்கே டைம் இல்லைன்னு சொல்கிறோம். அதுதான் மனசு இல்லை பகவான் மேலே, அதில் எல்லா ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு அப்படியே ஒரு டெலிஸ்கோப்பில் பார்க்குறோம். டெலிஸ்கோப் தெரியுமில்ல, சின்னது கூட பெருசாக தோணும், லாங் டிஸ்டன்ஸ். இது எல்லாமே வரப்போகிற ப்ராப்ளம் எல்லாம் இப்போ நினைச்சி டெலிஸ்கோப்பில் சீ லைக் திஸ் ப்ராப்ளம்ஸ். அதனால் பகவத் பக்தி இருக்கவனுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தெரியவே தெரியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லோகா வி வில் ரீட், ஸ்லோகா நம்பர் 60. ரோதஸ்தோய ஹ்ருதஹ்
ஸ்ரமேண பதிக சாயாம் தரோ வ்ருஷ்டிதஹ பீத ஸ்வஸ்த க்ருஹம் க்ருஹஸ்த மதிதிஹி ஸ்வக்ருஹம் ஸ்த மதிதிஹி தீன ப்ரபும் தார்மிகம் தீபம் சந்தமசாகுலஸ்ச சிகினம் சீதாவ்ருதஸ்த்வம் சேத சர்வபயாபஹம் வ்ரஜ சுகம் சம்போ பதாம்போருஹம் வெரி நைஸ் ஸ்லோகா. Here Shankaracharya says he is going to talk about different people in different conditions of life. And in the condition la avanukku enna da venum nu thonu one onnu da thonu and the condition la or kashtamana nilamila enak idu da venum adu thavara vere onnu irundhalum kuda prayojanam illa. அந்த கஷ்டமான ஒரு நிலைமை, அந்த கஷ்டமான நிலைமையில் தேவையான ஒரே ஒரு ஹெல்ப் ஒன்று தான் இருக்கும். அந்த ஹெல்ப்புக்காக மனசு அலைஞ்சுட்டே இருக்கும். அதே மாதிரி ஹி கிவ்ஸ் சோ மெனி கண்டிஷன்ஸ் ஆஃப் ஃபேஸிங் பை பீப்புள் இன் சோ மெனி லெவல்ஸ். அதே மாதிரி நான் மனசு கூட அப்படின்னு சொல்ல போகிறார். ஜஸ்ட் ஆஸ் நவ் யூ சீ த ஃபர்ஸ்ட் the first one we see examples we will paakalam first padhikaha padhikaha illa first one is stoya hrutaha number 1 okay number 1 is a person stoya hrutaha means a person stoya means water hrutaha means captured by captivated by or seized by hrutaha stoyena hrutaha stoya hrutaha the by water force then water is coming very forcefully he is attacked by and captivated by the water force or water current you can take current or force of the water what he wants at that time I want rasagulla I want gulab jam I want kodakatti idella kebana he want only one thing rodhaha he want rodhaha means that which can obstruct the water force that only he wants such a person obstruct means shore the bank of that water that only it obstructs this water flow there is in the bank that means the shore there is no force so he wants to reach the shore adhe onnu da vere onnu manasulukku varave varadu gnapakam kuda varadu wife husband children house car idella gnapakam varuma varadu edavadhu vandu in the force ni stop pandrathu rodhana means what rodaha means a thing which can stop the force of the water that thing that rodhaha icchati you have to supply icchati vanchati icchati vanchati he want to get that one only that support rodhaha a blocking thing in art then the second one like that my mind also wants you an artham adhu solla poraaru
ஜஸ்ட் ஆஸ் தட் பர்சன் ஹூ இஸ் கேரிங் அவே பை தட் கரண்ட் பவர் வாட்டர் எல்லாம் ஃபுல் பண்ணிட்டே இருக்கு. ஸோ ஹீ வாண்ட்ஸ் தட் ஷோர் எனி கிரிப் தட் விச் கேன் பிளாக் திஸ் ஹிஸ் மனசு அப்படி தான் இருக்கும். நமக்கு எவ்வளோ சொன்னாலும் தெரியாது, அந்த டைம்ல இருக்கும்போது அவனுக்கு தான் தெரியும். அது நினைச்சு நம்ம அதுக்காக அதில் போக வேண்ட அவசியம் இல்லை, நினைச்சாலே போதும். அந்த கஷ்டமான நிலைமையில் வி கேன் இமேஜின் த பர்சன் ஹவு ஹி சஃபர்ஸ். தென் ஸ்ரமேண பதிகா சாயாம் பதிகா மீன்ஸ் எ ட்ராவலர் traveler patikaha. What, who is the traveler? The traveler who was very tired. Shramena, shramena means by exertion, by fatigue, in a tired situation, no, he is not able to walk, so hot sun. So that time what he desires, taroho chaya, he wants only one thing. எங்கேயாவது நிழல், அந்த மரம் பெரிய மரம் இருந்தது அந்த செடி கிட அந்த கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு தோணும். ஏன்னா செப்பல் கிடையாது பூர்வ காலத்தில், அது செப்பல் கிடையாது. நம்ம இந்த மாதிரி ஹோட்டல்ஸு காஃபி ஹோட்டல்ஸு பங்க்ஸ் எல்லாம் கிடையாது அந்த காலத்தில். இந்த கோஆன் வாக்கிங் வாக்கிங் வாக்கிங், யூ ஹாவ் டு வாக் மோர் அண்ட் மோர் மைல்ஸ் அண்ட் மைல்ஸ், யூ டோன்ட் கெட் எனி திங். ஸோ ஒன்ஸ் யூ ஆர் ஸோ டயர்டு, அட்லீஸ்ட் அந்த ஷேடு, அந்த ட்ரீ ஷேடு இருந்தாலே போதும். அட்லீஸ்ட் அதுதான் மெயின் திங் ஹி வாண்ட்ஸ். அதே மாதிரி ஐ வாண்ட் யூ பகவான். யதா ஸ்ரமேண பதிகா சாயா தரோஹோ சாயாமிச்சதி நம்பர் டூ. நம்பர் த்ரீ, யதா விருஷ்டிதா பீதா ஸ்வஸ்த கிருஹம் இச்சதி. விருஷ்டிதா பீதா means vrishtitaha bhitaha means one who is afraid of the rain, pouring rain. Vrishti means not ordinary rain, Madras rain, Assam la vandade adu maadhiri rain. Vrishti na pouring enoda kumbha pootha varsham solluvan telugula. Kumbha pootha enna apdi kottum mala, you cannot stop it or anything, everything dushna thanni kuda poidum apdi அவ்வளோ ஃபோர்ஸு கண்டினியூஸ்லி. அதுதான் விருஷ்டி பேர். ஸோ விருஷ்டிதாக வை இட் இஸ் பஞ்சமி, பிகாஸ் ஆஃப் தட் போரிங் ரெயின். பிகாஸ் பீதா மீன்ஸ் பயம், பீதா ஆல்வேஸ் கவர்ன்ஸ் பஞ்சமி, சோராத் பயம். அந்த பயம் எப்போவுமே இது மூலமாக பயம், இது இதனால் எனக்கு பயம்னு சொல்கிறோம் இல்லையா. பயம் என்னது எப்போவுமே பஞ்சமி விபத்தில் வரும். பயம் எதுக்குப்பா பயம், எதனால பயம், இதனால பயம், பிகாஸ் ஆஃப் திஸ், பிகாஸ் ஆஃப் திஸ். அந்த பீதி என்னது எப்பவுமே இட் கவர்ன்ஸ் த பஞ்சமி. அதனால விருஷ்டிதான்னது கூட பஞ்சமி, பஞ்சமி விபத்தி பயம். சோ லைக் தட் விருஷ்டிதா பயம். வாட் ஹீ வாண்ட்ஸ், ஸ்வஸ்த கிருஹம், ஸ்வஸ்த கிருஹம், ஹிஸ் ஓன் ஹவுஸ். அம்மா எப்போ வீடு வருமா, எப்போ வீடு வருமானு தோணும் மனசுக்கு. ஸோ வி ஆல்வேஸ் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்க வீடை நினைப்போம் இல்லையா. ஸ்வஸ்த கிரகம், வைட் இஸ் கால் ஸ்வஸ்த கிரகம்ன்னு, ஸ்வஸ்ய கிரகம் இச்சதி, டிசைர் ஹிஸ் ஓன் ஹவுஸ் டு ரீச். இன் தட் ஓன் ஹவுஸ் ஹீ கேன் ரிமைன் சேஃப்லி, தட்ஸ் வை இட் இஸ் கால் ஸ்வஸ்த கிரகம். Why it is called Swastha Griham? In his house he remains safely, happily. That is why it is called Swastha Griham. Swasya Griham, where there is Swastha, therefore it is called Swastha Griham. Then, next one, like that I want your blessings, my mind is also desiring, you know, my mind also wants you only, Bhagavan. Then atithihi grihasthaha icchati. Atithi means guest,
whom he likes. Those days, you know, atithi means they, when they are going place to place, they don't have like these hotels everywhere. So they'll always find a person, a householder, who can give a food for that day. ஸோ கிரகஸ்தா எங்கேயாவது இருப்பான்னு சன்னியாசி இருந்தால் அவருக்கே அவரே பிக்ஷக்காக போகிறாரு. அவர்கிட்ட என்ன பிரயோஜனம், பிரம்மச்சாரி கொடுக்க முடியாது, வானப்பிரஸ்தன்னு அவனே ஹீ இஸ் டிபெண்டிங். ஸோ ஹீ வாண்ட்ஸ் ஏ கிரகஸ்தா. ஸோ ஹூ இஸ் வெல் எக்யூப்டு இல்லையோ, அவர் வீட்டுக்கு போனால் ஸ்நானம் பண்ணுறது தண்ணி இருக்கணும், இதெல்லாம் இருக்கிறதுக்கு இடம் இருக்கணும், இதெல்லாமே வேண்டும் இல்லையோ. அவர் வீட்டில் என்ன எல்லாம் ஸ்டோரேஜ்லாம் இருக்கும், ஒரு வருஷத்துக்கு ஒரே வாட்டி எல்லாமே காய் இதெல்லாம் விசிட்டு கிரெயின்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு தான் கிரகஸ்த வீடு அப்படின்னு சொன்னார். சன்னியாசின்னு சொல்லலை பாருங்க, வானப்பிரஸ்தனன்னு சொல்லலை, பிரம்மச்சாரியன்னு சொல்லலை, கிரகஸ்தான்னு. தட்ஸ் வை அதிதி இஸ் நாட் சப்போஸ் டு ஸ்டே வித் பிரம்மச்சாரி ஆர் நாட் வானப்பிரஸ்த ஆர் சன்னியாசி. என்னன்னா ஃப்ரம் சன்னியாசி வி ஆர் நாட் சப்போஸ் டு டேக் எனி திங். இட் இஸ் அதர்மா, இட் இஸ் நாட் தர்மா. இட் கம்ஸ் அண்டர் தர்மா, இட் வில் நெவர் கம் அண்டர் தர்மா. Even from brahmachari we are not supposed to take anything. Even from vanaprastha you are not touched to take anything. Adhu romba tappu actually according to shastra. Aareyo tappu oru vela kudutha kuda adukku double nama thirivu kudukanum, eppadiyavadhu innoru valiya kuduthe aaganum. Kudukala na debt avladha periya debt nu artham. Jagrathaya irukanum. That's why people give to sannyasi so much. Brahmachari ki feed pandrathu edukanna idha kaaranam. Avangalukku edhu thevai inda namada kudukanam anna oru sampradayam idella irundhathu munnadi kaalathila. Ippo kuda konjam irukke illa nu solla maten irukke irundhadanal na padichund irukken. Enna I am surviving, no? Otherwise students won't give bhiksha. Na enna pannuven avladha. Okay, then அதிதிஹி அண்ணா சாஸ்திர மனுஸ்மிருதி சேஸ் பியூட்டிஃபுல்லி. அதிதி அண்ணா என்ன அர்த்தம் அண்ணா, மனு சேஸ் நைஸ் ஸ்லோகா இஸ் தேர், ஏகராத்திரம் ஏகராத்திரம் து நிவசன் அதிதிஹி. ஓன்லி ஒன் டே ஹி ஹாஸ் டு ஸ்டே. ஏகராத்திரம் இன்னைக்கு வந்தாண்ணா நைட்டுக்கு இருந்து நாளைக்கு காலையில் கிளம்பணும் சொல்லி வர வரேன்னு சொல்லக்கூடாது, சொல்லாமலே கிளம்பணும். என்ன வரேன்னு சொல்லிட்டு திருப்பி ஆனால் எப்போ வருவான்னு தெரியுமா முன்னாடி என்ன. அதனால தோஸ் டேஸ்னோ அந்த ஹவுஸுக்கு முன்னாடி இது இருக்கும் என்ன அது பேர் திண்ணை, அந்த திண்ணை வந்து தே வில் ஸ்லீப் அர்லி மார்னிங் தே வில் கெட் அப் அண்ட் கோவே. போயிட்டு வரேம்மா எல்லாரும் ஷேமான்னு சொல்லக்கூடாது, இஸ் நாட் சப்போஸ் டு சே. அது இன்னைக்கு பழக்கம் இருக்குது நிறைய பேருக்கு, அந்த திண்ணை இருந்தால் அதனால தே வில் ஸ்லீப் அண்ட் கோவே. சோ ஏகராத்திரம் து நிவசன் அதிதி பிராமணஹ ஸ்மிருதஹா. தட் பர்சன் அலோன் இஸ் கால்ட் ரியல் பிராமணஹ. கிளியர், பிராமணஹ ஸ்மிருதஹ. அனித்யம் ஹி ஸ்திதோ யஸ்மாத், அனித்யம் ஹி ஸ்திதோ யஸ்மாத், சின்ஸ் ஹி இஸ் ஸ்டேயிங் ஸ்திதஹ அனித்யம். எத்தனை நாள் இருப்பேள், வாரமா பத்து நாள் தெரியாதம்மா. இன்னும் இப்போ என்ன ரிசர்வேஷன் பண்ணிட்டு முன்னாடியே எல்லாம் ரிட்டர்ன் டிக்கெட் கூட வாங்கிட்டு தான் போகிறோம். வி ஆர் நாட் அதிதீஸ் இன் எனி ஹவுஸ். வி ஆர் நாட், இஃப் வி கோ வித் ரிட்டர்ன் டிக்கெட் வி ஆர் நாட் அதிதீஸ். கெஸ்ட் எல்லாம் வந்திருக்கான்னு சொல்கிறோம் நம்ம வீட்டில் சும்மா, வி ஆர் நாட் ரியல் கெஸ்ட். தி கெஸ்ட் இஸ் ஒன் அனித்யம் ஸ்திதா. அவனுக்கே தெரியாது எத்தனை நாள் இருக்க போகிறான்னு. தட் இஸ் கால்ட் அனித்யம் ஹி ஸ்திதா யஸ்மாத் தஸ்மாத் அதிதிஹி உச்சதே ந த்விதீயா ஸ்திதிஹி அஸ்தி யஸ்யன. அவனுக்கு ரெண்டாவது ஸ்திதி அல்லது கிடையாது. இன்னைக்கு ஒரு ஸ்திதி, நாலாவது ஒரு ஸ்திதி இல்லையா, இன்னைக்கு ஒரு நட்சத்திரம் ஸ்திதி, நாலாவது ரெண்டாவது ஸ்திதி அவனுக்கு கிடையாது. ஏன்னா அவன் இருக்க மாட்டான் இந்த வீட்டில், இன்னொரு வேற வீட்டுக்கு போகணும். அதனால என்ன அர்த்தம் என்ன, தோஸ் டேஸ் அதிதீஸ் வில் நெவர் பிகம் எ பர்டன் டு எனி ஒன் கிரகஸ்த. அதிதி ஷுட் நாட் பிகம் பர்டன் டு ஒன் கிரகஸ்த. ஹி கேன் கோ டு அனதர் பர்சன்,
ஒருத்தனுக்கு பாரமா இருக்கக்கூடாது சொசைட்டில. ஹவு தே ஹவ் டேக்கன் கேர் ஆஃப் ஈச் அதர் என்னது பாருங்க. தித்தியா திதிஹி நாஸ்தி சஹ அதிதி. ஓகே அதிதிஹி. தென் நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன், லைக் தீனஹா. தேர் இஸ் அ பிரபம் அனு இருக்கு, என் புக்ஸ்ல பிரபும் அனு போட்டுக்கோங்க. பிரபும் தார்மிகம் இச்சதி. தீனஹா மீன்ஸ் ஏ பூர் பர்சன், ஒன் ஹூ இஸ் இன் டிஸ்ட்ரெஸ், ஹூ இஸ் ஸ்கார்ச்சுடு பை த பவர்டி. தீனஹா தார்மிகம் பிரபும் இச்சதி. தார்மிகம் மீன்ஸ் ஏ பர்சன் ஹூ ஃபாலோ தர்ம, தர்மானுசாரிணம், த ஒன் ஹூ லீவ்ஸ் ஏ ரைச்சுவஸ் லைஃப். பிரபு மீன்ஸ் அ ராஜா. தான சமர்த்தா பிரபு. வை ராஜா இஸ் கால்டு பிரபு? ஹீ இஸ் ஏபிள் டு கிவ் லாட் ஆஃப் தானம். தானம் பண்ணலன்னு அவன் என்ன பிரபு? நம்ம மினிஸ்டர்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டே இருப்பான், கொடுக்கவே மாட்டான். தே ஆர் கோ ஆன் ஈட்டிங் டேக்கிங் மணி மணி மணி. தட்ஸ் வை தே ஆர் நாட் கால்டு ரியல் பிரபுஸ். A Prabhu Raja is one who gives more and more. Dhanam pannende irukkanum. So, Dhana Samarthaha Dharmikam adhuve. Illana avan panna paapavella enakku vandidum. Illiyo? If I take from a person who is doing lot of akramam, and the akrama arjana moolama I am feeding, suppose, what will come? Paapam vandidum enakku. So therefore, dharmikam prabhum who? Dharmic person who is ready to give dhanam, like my mind also wants you, Lord Sivana. இந்த பணம் இல்லாதவனுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. தட்ஸ் இஸ் ஆல்வேஸ் சீங் எனி, யாராவது 10 ரூபாய் கொடுத்தாலு பார்ப்போம். இது ஆல்வேஸ் வாண்ட்ஸ். பணம் இருக்கும்போது அந்த வேல்யூ நமக்கு தெரியாது. பசி இருக்கும்போது ஃபுட்டு வேல்யூ தெரியாது, பணம் இருக்கும்போது பாவர்ட்டி வேல்யூ தெரியாது. எது இருந்தாலும் கூட அதனுடைய வேல்யூ எப்போ தெரியும்னா இல்லாத போது தான் தெரியும் நமக்கு வேல்யூ. தட்ஸ் வை வி ஹாவ் டு கோ இன் டு தேர் மைண்ட். த பீப்புள் ஹூ ஆர் சஃபரிங், யூ ஹாவ் டு கோ இன் டு தேர் மைண்ட் அண்ட் சீ த ஹவு தே ஆர் சஃபரிங். அந்த கிரேட் மகாத்மாஸ் எல்லாம் அப்படி தான் பண்ணுவான். ஈவன் தோ தே ஆர் நாட் ரியல்லி ஃபேஸிங் த ப்ராப்ளம், if anybody is facing, they enter into their minds and see how they are suffering, and that's why they use, they are able to respond spontaneously to their problems. illena namak nama problem e full ah irukke mattavanga problem ku poi paathi manasu ninichi avangalukku எல்லாம் கொடுக்கறது இதெல்லாம் சாத்தியமா? வெரி ஆர்டினரி பர்சன் கேன் நாட் டூ தட். தட்ஸ் எ கிரேட் மகாத்மாஸ், ஜானிஸ், பகவான் அலோன் கேன் டூ தட். ஏன்னா வாட் இஸ் த ரீசன்? தே ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ப்ராப்ளம்ஸ். புரியுதா? தே ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ப்ராப்ளம்ஸ். தட்ஸ் வை தே ஆர் ஏபிள் டு சி ஆல் பீப்புள்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஒரே ஒரு சீக்ரெட் தான், அவருக்கு கூட ப்ராப்ளம் இருந்தேன்னா, அவருக்கு ஒரு ராமாயணம் பாகவதம் இருந்தேன்னா கதை, ப்ராப்ளம் இருந்தேன்னா என்னதான் யோசிக்க முடியும்? வாட் ஹீ கேன் திங்க் வி கேன் நாட். அத பிரபும் தார்மிகம். நெக்ஸ்ட் ஒன், சிக்ஸ்த் ஒன், சிக்ஸ்த் ஒன், தீபம் சந்த மசாகுலஞ்ச இச்சதி. சந்தமசேன ஆகுலம். சந்தமசாகுலம் மீன்ஸ், சந்தமசாகுலம் மீன்ஸ் த பர்சன் ஹூ இஸ் இன் ஃபுல் பிச் டார்க்னெஸ் த நைட் இஸ் வாக்கிங். சப்போஸ் நம்மவே நடக்கிறோம், சடனாக கரண்ட் போச்சு, என்ன பண்ணுவேன்? ஹூன் மெட்ராஸ் கரண்ட் ஹேஸ் கான், நோ எலக்ட்ரிசிட்டி, ஏதாவது தெரியுமா? அவ்வளோதான், யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் வேர் யூ ஆர். நம்ம கிளாஸில் மாதிரி ஒரு ஒரு வாட்டி கரண்ட் போகணும் இல்லையோ. யூ கேன் நாட் மூவ் சடன்லி ஃப்ரம் லைட். இஃப் யூ ஆர் பிச் டார்க்னஸ், யூ ஆர் அன்ஃபிட் டு டூ எனி திங்.
வாட் யூ டூ, வாட் யூ டிசைர் தட் டைம். செகண்ட் தாட்டே கிடையாது, ஒரே ஒரு தாட்டு தான், என்ன? தீபம், லைட் இருந்தா போதும், லைட் இருந்தா போதும், மற்றது எல்லாம் அப்புறம் யோசிக்கிறேன். ஃபஸ்ட்டு லைட்டு, லைட் வந்ததுக்கு அப்புறம் செகண்ட் தாட்டு. ஃபஸ்ட் தாட் இஸ் வாட்? தீபம். அதே மாதிரி வாட் இஸ் மை ஃபஸ்ட் தாட்டு? பகவான். அவனுக்கு எப்படியோ தீபம் வேணுமோ, என்ன இருட்டில் கும்மிருட்ட, கும்மிருட்டில் இருக்கவனுக்கு அந்த லைட்டு தான் வேணும்னு எப்படி இந்த மனசு தவிச்சு நிற்குமோ, அது மாதிரி என்னோட மனசு கூட அப்படியே பகவானுக்காக அப்படி இருக்கணும். இருக்க இருந்த வி ஆர் ஆல்சோ கிரேட் பக்தாஸ். ஓகே, அதே மாதிரி சிக்கினம் சீதாவிருத சீதாவிருத்தா இச்சதி, சீதாவிருத்தா சிக்கினம் இச்சதி, சாரி சிக்கினம் சீதாவிருத்தா மீன்ஸ் த ஒன், எ பர்சன் ஹூ இஸ் சரௌண்டட் பை த சில்னஸ், ஸ்னோ, ஃபுல் ஆஃப் ஸ்னோ, வெரி சில் அன்னமாட்ட, ரொம்ப குளிர் அன்னமாட்ட. நமக்கு அது அதுவும் தெரியாது, என்ன குளிரே கிடையாது இங்கே. இங்கே இது வந்து ஷர்ட்டு இருந்தது, ஸ்வெட்டரு ரக்கு அவசியமே இல்லை, ஷால் கூட அவசியமே இல்லை மெட்ராஸுக்கு, இல்லையா? அதெல்லாம் வேஸ்ட்டு தான் வீட்டில். யூ கோ டு தட் சில் பிளேசஸ்னா நார்த் இந்தியன் சைடு வந்து யூ கேன் ஃபீல் தட். ஸோ சீதாவிருத்தா மீன்ஸ் சீதேன ஆவிரதம், எ பர்சன் ஹூ இஸ் சரௌண்டட் பை த ஸ்னோ ஆர் chillness, heavy cold. That person, what he wants? Sikhinam icchati. Sikhin shabdaha. Sikhinam means shikhi asya asti iti shikhi. Sikhin agni. Fire ka agni ki shikha irikiliyo. Namma munda ko panchitala baatam. Enna shikha illa varu. And the fire ke. And the tuft maadhi. Shikha anna idhi da tuft actual. Adu maadhi ni the fire ke koda shikha irikom. மேலுக்கு மேல அந்த சிக்கான்னா சிக்கி இருக்கிறதுனால அந்த சிக்கான அவர் பேர் சிக்கின்னு, சிக்கின்னு அக்னி. இந்த சிக்கிம் இச்சதி சிக்கினம் இச்சதி, சிக்கின் சிக்கினோ சிக்கினா சிக்கினம் த்விதியா ஏகவச்சனம், சிக்கினம் இச்சதி ததா ததா லைக் தட். Tvam chetaha sarvam, so like that your, tvam means you also, chetaha sarvam, so na, so chetaha means the mind, by your mind, so drushtantam ella sankata nashanathukaga ketanadella, ipo sankata nashanam plus பிரவருத்தி அண்ட் நிவத்தி, சங்கட நாசனம் மட்டுமே இல்லை மங்களமும் நடக்கணும் அதுக்கப்புறம், அது சங்கட நாசம் இஸ் டெம்பரரி. இங்கே பகவான்கிட்ட நம்ம கேட்கறது நாட் டெம்பரரி, பர்மனென்ட் ஃப்ரீடம் ஃப்ரம் சாரோ. பர்மனென்ட் ஃப்ரீடமாக சாரோக்கு இருக்குமா சுவாமினி? இருக்கேன்னு சொல்லியிருக்கான் பெரியவங்கள எல்லாம், இருக்கேன்னு நம்புகிறோம், நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக, அதில் சந்தேகமே வேண்டாம். ஓகே, பயாபகம் ஸ்வம் சேதா விரஜன் யூ கோதேர்ன் யூ அட்டெயின், விரஜ மீன்ஸ் யூ அட்டெயின், பிராப்னுஹி அனர்த்தம், யூ அட்டெயின், யூ கெட் தட் பயாபகம் ஷம்போ பாதாம்போருஹம், ஷம்போ மீன்ஸ் ஆஃப் தட் சிவா, பாத அம்போருஹம் the feet of that Lord Shiva, you attain. Why? It is sukhapradam. Sukham. Bhagavanude padam it enirkana. Sukham irikana. Enna sukham? Saguna bhakti le mattume kadiyadu sukham. Saguna bhakti moolama nirguna jnanam adanyada sukham. Adha bhakti le andha bhakti vandhi vikaharadhu munnadiye jnanam அடையணும், இல்லைன்னா பக்தியும் போயிடும் ஞானமும் வராது. என்ன சுவாமி இது ஒரு ட்ராஜடி, நியூஸ் சொல்றேன் இல்லைன்னா என்னதான்,
பக்தாஸ் ஆர் ஆல் வில் பிகம் அபக்தாஸ். ஏன்னா அந்த பக்தனா இருக்கிற டைம்ல சரியான பக்தி வழியா இல்லைன்னா என்ன ஆகும், அது நிர்குணம் ஞானமா மாறாது. அதனால பக்தி நல்ல பக்தி இருக்கணும், என்ன பியூர் பக்தி இருக்கணும், நாட் பிசினஸ் பக்தி. இதெல்லாம் பிசினஸ் பக்தி, பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி பார்கெய்னிங் பக்தி, இது இல்லை பக்தி கிடையாது. ஏதோ வச்சுக்கோ, ஒன்றும் இல்லாமல் சம்திங் இஸ் பெட்டர் தான் நத்திங்னு சொல்லி ஏதோ விடுறோமே தவிர, பட் இட்ஸ் நாட் ரியல் பக்தி. இப்போ நம்ம கஷ்டங்கிறது எல்லாம் காரணம் அதுதானே சொல்லிகிட்டே இருக்கேன் நான். நிஜமான பக்தி இருந்தால் ப்ராப்ளமே வராது. நம்மளதெல்லாம் அறக்குறை பக்தி, காலு ஒன்று அங்கே வச்சுட்டு காலு ஒன்று இங்கே வைக்கிறோம்னா குளிராக இருக்கும். அல்ல தண்ணியில் ஹாஃப் முழுகிட்டான்னு ஊ குளிர் வரும், அது ஃபுல்லாக போனால் ஜில்லுன்னு இருக்க சுவாமி நல்லா இருக்க ஸ்நானம் குளிச்சேன்னா. அது மாதிரி யூ ஹாவ் டு முழுக முழுக்க அந்த ஊருகே பீஸ் மாதிரி யூ ஹாவ் டு கோ இன் டீப் இன் டு த டிவோஷன். நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக போகிறது இல்லை, அதனால பகவான் என்ன பண்ணுவார், கஷ்டம் கொடுப்பார் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். அப்போதான் புல்லு புல்லு கொஞ்சம் 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 போகும். அதுக்காக கஷ்டம் கொடுக்கணுமா சுவாமினி பகவான், வேற வழி இல்லையா அவருக்கு என்ன, வேற என்ன பண்ணுறது. அம்மா என்ன பண்ணுவா, மெடிசின் தருவா இல்லையா, குழந்தைக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த மெடிசின் வந்து அம்மா மேலே கோபமே வந்துடும். அம்மா என்ன பண்ண முடியும், குழந்தைக்கு கோபம் வந்தா என்ன பண்ண முடியும், குழந்தை சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணுமே. அம்மா அப்படியே மருந்து கொடுத்துதான் ஆகணும். நம்ம கஷ்டம் எல்லாம் மருந்து மாதிரி, பகவான் என்ன கொடுக்கிறாரு, மருந்து கொடுக்கிறாரு. அந்த மருந்து தான் நமக்கு ஔஷதம், அந்த ஞானம். லாஸ்ட்ல வில் கெட் இட். எவ்வளவு சொன்னாலும் இப்படி தாங்கிறதுக்கு கஷ்டம்தான் சுவாமினி, அப்ப மோட்சம் பாக்குறோம் லேட்டர்னா. பட் யூ ஹாவ் டு பேர், என்ன பண்றது, வேறே வழி இல்லை. நெக்ஸ்ட் ஸ்லோகம் 61. அங்கோலம் நிஜ பீஜ சந்ததி, அயஸ்காந்தோபலம் சூச்சிகா, அயஸ்காந்தோபலம் சூச்சிகா சாத்வீனைஜ விபும் லதாக்ஷிதிருஹம். சிந்துசரித்வல்லபம் ப்ராப்னோதீஹ யதா ததா பசுபதேஹே, பாதாரவிந்தத்வயம் சேதோ வ்ருத்திருபேத்ய திஷ்டதி சதா. சா பக்திரித்யுச்சதே, அனதர் இம்பார்ட்டன்ட் ஸ்லோக. பக்தி ஹவு எ பர்சன் நோ பக்தா இஸ் அட்ராக்டட் டு வேர்ட்ஸ் தட் லார்ட். அனது நிஜமையின பக்தி இருந்தால் இருந்தா ஹவு ஹி இஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தட் சர்டன் திங்ஸ் அட்ராக்ட் டுவர்ட்ஸ் சர்டன் திங்ஸ் ஸ்பான்டேனியஸ்லி ஜஸ்ட் ஆஸ் தே அட்ராக்ட் தெம்செல்ஸ் டு தோஸ் சர்டன் ஆப்ஜெக்ட்ஸ் ஸ்பான்டேனியஸ்லி, அதுக்கு தான் அட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த பக்தனு அந்த பகவானுக்கு தான் அட்ராக்ட் ஆகுவா ஆகணும். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்றார் சங்கராச்சாரியர். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் அங்கோலம் நிஜ பீஜ சந்ததி. நம்பர் ஒன், ஜஸ்ட் த சீட் ஆஃப் தட் அங்கோலம் யதா இஸ் தேர் இன் த தேர்ட் லைன். யதா யூ ஹாவ் டு பிரிங் ஹியர் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் லைன். யதா ஜஸ்ட் ஆஸ் அங்கோலம் நிஜ பீஜ சந்ததி, தட் அங்கோல
ட்ரீ இட்ஸ் சீட்ஸ் நிஜ பீஜ சந்ததிஹீன இட்ஸ் ஓன் சீட்ஸ் தே வில் நாட் ஃபால் சம்வேர் தே வில் ஃபால் அண்ட் த மூலம் அந்த விருட்ச மூலத்தினு தான் விடுமா இந்த அங்கோலத்தோட சீட்ஸ் எங்கெங்கேயோ அங்கெங்கேயும் பக்கமாக விடாது ஆல் அதர் சீட்ஸ் யூஸிங் தே ஃபால் சம்வேர் பட் தீஸ் அங்கோலா ட்ரீ சீட்ஸ் வில் ஃபால் ஓன்லி அந்த மூலத்து அந்த விருட்ச மூலத்தில் தான் விடுமா அப்படி என்ன அர்த்தம் இந்த விருட்சம் இஸ் த காரணம் ஃபார் த அங்கோல விருட்சம் இஸ் த காரணம் ஃபார் த சீடு சீடு இஸ் த காரியம் அந்த விருட்சம் மூலமாக தானே சீடு வருது அந்த சீடு இஸ் எஃபெக்ட் இந்த எஃபெக்ட் எந்த காரணத்தினால் வருதோ அந்த காரணத்திலேயே விடும் எக்ஸாம்பிள் பாருங்க ஓகே தட் காரியம் த சீட் வில் ஃபால் அண்டர் த again into the காரணம் near that மூலம் it has got peculiar capacity அது என்னமோ ஆல் ட்ரீஸ் சொல்லாமல் அங்கோலம் மட்டும்தான் சொல்கிறேன் எங்கே இருக்கு அங்கோல ட்ரீ என்ன இட் ஹேஸ் காட் எ மெடிசினல் வேல்யூ தே ப்ரிப்பேர் எ பாய்சன் பாய்சனஸ் மெடிசின் ஃப்ரம் தட் அங்கோல ட்ரீ இந்த மெடிசின்னு வந்து பாய்சன் எப்படின்னா ஸ்னேக்கோட பாய்சனே மெடிசனை யூஸ் பண்ணுறானோ இல்லையா அதே மாதிரி சர்டன் விஷஜ்வரம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லை இந்த விஷஜ்வரத்துக்கு விஷம்தான் போடணும் இந்த விஷம் எப்படின்னா இந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் தோஸ் ஹூ டூ ஹெர்பல் வந்து தே நோ தட் தட் அங்கோலா ட்ரீஸ் இட்ஸ் லீவ்ஸ் தே டூ மெடிசின் பாய்சனஸ் மெடிசன் ஸோ தட் ட்ரீ ஸ்பெஷாலிட்டி ஸோ லைக் தட் just as those seeds fall in the near that tree that karanam again enna hum thirup it will grow adhe madri next example ayaskantopalam suchika so we can supply that lord is the karanam I am the karyam Where we have to go? Finally, to God. Karana. Into God and anna. Jeeva, Brahma, Aikya, Jnanam. TV lo, serial lo, kamichar, madhi, cinema lo. When this bhakta goes to the temple doors will open and this bhakta enters into the temple and the doors will close. And the people are seeing the jyoti traveling. Anna. People are expecting. ஒரு நாள் நானும் கூட அப்படி போகிறேன் டெம்பிள் கிட்ட போன உடனே அந்த டெம்பிள் டோர்ஸ் வில் ஓப்பன் அண்ட் ஐ வில் கோ நியர் த லார்ட் அண்ட் ஐ எம்ப்ரேஸ் அண்ட் ஐ வில் மெர்ஜ் இன் த லார்ட் சின்ன வயசில் நான் தான் இப்படிலாம் நினச்சேன் சின்ன வயசில் நான் லேட்டர் வெரி வெரி யங் ஏஜ்லாம் அப்படி தான் பண்ணுமோ தென் ஐ வில் பிகம் டிசப்பியர்னு மோஷன் என்ன நினச்சேன்னா டிசப்பியர்ன்னு தான் நினச்சேன் நானும் கிடையாது சின்ன வயசில் பகவான் கிட்ட போயின உடனே என்னாகும் அந்த we have never seen that is idol that is a stone அது ஸ்டோனுன்னு பாவனே கிடையாது நிஜமா பகவான் தான் அங்கே போன உடனே அவர் என்ன பண்ணுவார் பிகாஸ் ஆஃப் அவர் பக்தி ரொம்ப ஐஸ் ஏன்னா ஹீ இஸ் ஸோ ஹாப்பி ஹி வில் எம்ப்ரேஸ் அஸ் அண்ட் வில் டிசப்பியர் இப்படி நினைச்ச எல்லாம் ஒரு சிரிப்பே வருது இந்த மாதிரி எண்ணம் எல்லாம் இருக்கு யாருக்கு என்ன இதே இதே பாடிக்கு தான் இதே மனசுக்கு அப்படியெல்லாம் இருந்தது சின்ன வயசில் பீப்புள் தே ஆர் சம் பக்தாஸ் ஆர் ஷோ இந்த சினிமா எல்லாம் ஷோ பண்ணுவேன் அது ஃபிகரேட்டிவ்லி செட் தட்ஸ் ஆல் டோன்ட் டேக் லிட்ரலி நிஜமாக எடுத்துக்க கூடாது அந்த மாதிரி கிடையவே கிடையாது அது இம்பாசிபிள் திஸ் இஸ் அ பிக்சரைசேஷன் அந்த பிக்சரைசேஷன் பண்ணதே நிஜமாக எடுத்துட்டு பீப்புள் ஆர் வேஸ்டிங் தேர் லைஃப் பிக்சர் பிக்சர் தான் இல்லையா பிக்சர் நிஜமாகுமா என்ன இதான் பிக்சரைசேஷன் என்ன எல்லா சாஸ்திரங்களும் சொன்ன விஷயமே பிரம்ம ஜானமே பிக்சரைஸ்டு பை த வியாசா இந்த ஜீவாத்மா போய் அந்த பரமாத்மா பகவான் கிட்ட போன உடனே இரண்டர் கலந்தார ஒன்று ஆயிட்டார் அப்படியே இதெல்லாம் பிக்சரைசேஷன் இதெல்லாம் எல்கேஜி யூகேஜி லெசன்ஸ் ஃபார் இம்மெச்சோர் பீப்புள்
தி சோ கால்டு மெச்சூர் பீப்புள் ஆல்சோ சோ கால்டு மெச்சூர் பீப்புள் ஆல்சோ திங்க் வாட், நம்ம கூட ஒரு நாளைக்கு அப்படியே அப்படியே எதிர்பார்த்துட்டே இருக்கா, பார்த்துட்டே இரு ஜென்ம ஜென்மாஸ்க்கு. ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து அப்படி படித்து தான் ஆகணும் உபனிஷத்து, வழி இல்லை. சும்மா சுவாமி நீங்கள் அப்படி தான் சொல்லுறேன், நான் அப்படி தான் மூவ் பண்ண போகிறேன். எவ்வளோ சொன்னாலும் தே ஹாவ் தேர் ஓன் பிலீஃப்ஸ். இதுலேருந்து எல்லாம் வெளியில் வரத்துக்குள்ள அவுட்டு பாடி என்ன ஓல்ட் ஏஜ் வந்துடும், ஓவர், நெக்ஸ்ட் பர்த், அவ்வளோதான். ஓகே, ஹியர் லார்ட் இஸ் லைக் எ மேக்னெட். நெக்ஸ்ட் ஒன் அயஸ்காந்த ஒப்பனம். அயஸ்காந்த ஒப்பனம் என்ன? மேக்னெட். தட் அயஸ்காந்தம் இஸ் த அயர்ன் விச் இஸ் மேட் அப் ஃபுல் அயர்ன் ஒன், இட் ஹாஸ் காட் எ மேக்னெட்டிக் பவர். சூச்சிகான நீடில், தட் நீடில் யூ டேக் நியர் த அயஸ்காந்தம், தட் மேக்னெட் வாட் இட் டஸ், அப்படியே சுவிட்சு போய் டக்குன்னு என்ன பேர், அயோமயம் பேரா? தமிழ்ல அயோமயம் இருக்கு, அயோமயம் தெலுங்குல இருக்கு, அயோமயம். அயோமயம் ஏதோ சும்மா கன்ஃபியூஸ்ட் பர்சனுக்கு அயோமயம் சொல்லுவோம். நேத்து நான் படிக்கும் போது ஒரு டிக்ஷனரியில ஒரு பார்த்தேன், இந்த அயோமயம் ஐஎஸ் அயர்ன் ஃபில்ட் வித் அயர்ன் இஸ் கால்ட் அயோமய். கிராமர் கிராமர் பாயிண்ட் பாருங்க, ஐஎம் ஐஎஸ் அயர்ன் இரும்பு, இரும்புக்கு ஐஎஸ் பேர் சன்ஸ்கிருத்தில். அந்த ஃபுல் ஆஃப் அயர்ன் இது வந்து அயோமை, இது பேர், இது என்ன அயர்ன் மேட் அப் ஆஃப் அயர்ன் ஃபில்ட் வித் அயர்ன், இட் இஸ் கால்டு அயோமயி எண்டோடு வித் அயர்ன். புரியுறதா? அதுக்கு தான் அதுக்கு பேரே அயஸ் காந்தம்னு பேர். அயஸ் என்ன? தட் விச் அட்ராக்ட்ஸ் ஆல் அயர்ன் பீசஸ் சூச்சிகாஸ் இஸ் கால்டு அயஸ்காந்தம். அது மாதிரி என்னோட மனசு கூட அட்ராக்டட் டு பகவான். அயஸ்காந்தம் அட்ராக்ட் பண்றது சூச்சிகா, அட்ராக்டிங் டுவர்ட்ஸ் அயஸ்காந்தம். மைண்ட் மைண்ட் இது சூச்சிகாவா தெரியலே. சாத்வி நிஜவிபம், அதே மாதிரி சாத்வி மீன்ஸ் வைஃப். த வைஃப் மைண்ட் சென்டர்ட் ஆன் ஹர் ஹஸ்பண்ட். வாட் டைப் ஆஃப் வைஃப் என்ன? சாத்வி என்ன? ஏ ரியல் லவ்விங் வைஃப். தே ஆர் கால்டு சாத்வீஸ் அர்த்தம். சாத்வி நிஜ விபும், நைஜ விபும் என்ன? ஹியர் ஆத்மீயம் நைஜம் என்ன? நிஜஸ்ய பாவா நைஜம். நிஜ விபும் என்ன? நாட் ஃபேக் ஹஸ்பண்ட். ஃபேக் என்ன அர்த்தம்? ஆத்மீயம் கிடையாது, இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் மீ மை ஹஸ்பண்ட் அந்த மாதிரி கிடையாது. நிஜ விபும் அவனுக்காகவே, இந்த லைஃபே அவருக்காக தான். பதியே தெய்வம்னு சொல்றோம் இல்லையோ, அத நிஜ விபும் அந்த அம்மா தான் சாத்வின்னு தான் சொல்ல முடியும். Whoever is there like that, they are called sadhvina. Towards her husband. Eppo enna nenachindirpa? What is in her mind? No second thought. Husband, husband, husband. Avar veetukku varalana? 10 vaat vellila vandi paathinne irpa. Innu varliye, innu varliye. Manas. Adha sadhvi nijavibham. Eppadi manas, her mind is attracted towards her husband. Avar kuda apdi irukano. இருந்தா இருக்கலாம், இல்லாட்டாலும் கூட இருந்தது முன்னாடி காலத்துலலாம். ஈவன் தேர் ஆர் ஒரு உமன், தேர் சாத்வீஸ், சதி சுமதி, சதி அனுசூயா, சதி அருந்ததி, சதி என்று ஏன் வருது அவங்களுக்கு எல்லாம்? தேர் சாத்வீஸ். ஈவன் தோ ஹஸ்பண்ட் டஸ் எனி அக்ரமம் ஆல்சோ, த சுமத்தினும் ஹர் ஹஸ்பண்ட் காட் லெப்ரசி, குஷ்டு வியாதியே வந்தது அவருக்கு. ஹீ வாண்ட்ஸ் ஹர் வைஃப், ஹீ கனாட் வாக், அவர் ஆல்ரெடி ஹேண்டிகேப்டு உட்கார்ந்துட்டார், எல்லாமே காலு கை எல்லாம் போச்சு. ஹீ வாண்ட் டு கோ டு அனதர் உமன் அண்ட் ஹீ ஆஸ்க்ட் ஹிஸ் வைஃப், யூ டேக் மீ டு ஹர், ஷீ மேக் ஹிம் டு சிட் இன் எ பாஸ்கெட் அண்ட் ஷீ கேரி ஹிம் ஆன் ஹர் ஹஸ்பண்ட். இந்த ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும், பட் இப்படி இமேஜினே பண்ண முடியாது, அந்த மாதிரி கஷ்டம்.
பட் சி த மைண்ட் பிஹைண்ட் தட் இந்த சுமதிஸ் மைண்ட் ஷி நெவர் லுக் அட் ஹர் ஹஸ்பண்ட் ஆஸ் எ பாடி பத்னி தர்மம் தான் முக்கியம் தவிர ஐ டோன்ட் வாண்ட் வாட் எவர் ஹீஸ் ஹி ஆஸ்க்டு தட்ஸ் வை ஐ டூ தட்ஸ் ஆல் அந்த அம்மா பேர் ஆச்சந்திர தாரார்க்கம் ஹஸ்பண்ட் இருக்கானோ போயினானோ யார் பேருன்னு நமக்கு தெரியாது பட் ஹர் நேம் இஸ் ஸ்டில் டுடே இட் பிராத்தஸ்மரணீய மகிழா ஷீஸ் அர்லி மார்னிங் யூ ஹாவ் டு ரிமெம்பர் ஹர் நேம் வட் எ கிரேட் பாரத நாரி கிரேட் டுடே மீன்ஸ் பிகாஸ் ஆஃப் தட் ஓன்லி நாட் பை ஜஸ்ட் இன்டெலிஜென்ஸ் டில் டுடே இண்டியன் உமன் ஆர் ரெஸ்பெக்டட் பிகாஸ் ஆஃப் திஸ் ஓன்லி தேசி காரியேஷு தாசி வைஃப் என்ன யாருன்னா வைஃப் இஸ் நன் அதர் தேன் தாசி சர்வெண்ட் வென் ஷி இஸ் சர்விங் ஹர் ஹஸ்பண்ட் காரியேஷு தாசி தாசி மாதிரி இருக்கணும் சர்வ் பண்ணும்போது அவரு கெட்டவனா நல்லவனா டசன்ட் மேட்டர் ஐ டோன்ட் பாதர் மை டியூட்டி ஐ டூ இப்படி சொன்னா உங்களுக்கு எல்லாம் கோபம் வரும் என் மேல இதெல்லாம் சாஸ்திரம் நான் சொல்லியிருக்கேன் நான் சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க உங்க இஷ்டம் சொல்றேன் விஷயம் இப்படியெல்லாம் இருந்தது காரியேஷு தாசி அப்புறம் கரணேஷு மந்திரி இந்த கரணம் என்ன வென் ஹி இஸ் இம்ப்ளிமெண்டிங் சர்டன் ஆக்ஷன்ஸ் ஷி ஹாஸ் டு கிவ் அட்வைஸ் என்ன பண்றாரு என்ன பண்றாரு என்ன பண்றாரு எல்லாம் ஷி ஹாஸ் டு டேக் இன்ஃபர்மேஷன் சொல்றாரு அவர் சொல்லல அது அது அவரு இஷ்டம் நான் தான் கண்டுபிடிக்கணும் ஐ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் கரணேஷு மந்திரி மினிஸ்டர் எப்படி ராஜுன்னு ஹி இஸ் ரூலிங்ல எப்படி ஹி இஸ் கிவிங் அட்வைசஸ் அப்படி வைஃப் வந்து அட்வைஸ் கொடுக்கணும் ஏதாவது தப்பு வழியில போனா ஷி ஹாஸ் டு பிரிங் ஹிம் இன் த ரைட் டைரக்ஷன் ஷி ஹாஸ் டு டூ தட் தட் ஜாப் பண்ணணும் இந்த ஜாப் பண்ணணும் தாசியா இருக்கணும் மந்திரியானும் இருக்கணும் ஹாரியேஷு தாசி கரணேஷு மந்திரி இதெல்லாம் சின்ன வயசுல நான் ஐ ஹேர்ட் திஸ் ஸ்லோகாஸ் அண்ட் சயனேஷு ரம்பா வென் ஹி கம்ஸ் டு த பெட்ரூம் ஷி ஹாஸ் டு பி லைக் ரம்பா தாசி மாதிரி இருக்கக்கூடாது That is why the ampatya is not so easy. That is why people are struggling nowadays, wife and husband, the relations are problem. They have forgotten all the moolam, the basic fundamentals. அங்கே போய் மந்திரி மாதிரி சலகா கொடுக்க கூடாது ரொம்ப மாதிரி நல்லா அலங்கரணம் பண்ணி மங்கள ரூபமா இருக்கணும் சயனேஷு ரொம்ப நாலாவது இருக்க இல்லையோ எனக்கு ஞாபகம் இல்லை போஜனேஷு மாதா நல்லா சாப்பாடு போடும்போது அம்மா மாதிரி சாப்பாடு போடணும் அவருக்கு நான் மறந்துட்டேன் இது இருக்கிற இருக்க இல்லையா ஞாபகம் இல்லை போட்டுக்கோங்களேன் நல்லது தானே போஜனேஷு சாப்பாடு போடும்போது எப்படி என்ன அம்மா மாதிரி கொஞ்சம் சாப்பிடுங்க கொஞ்சம் சாப்பிடுங்க எனக்கு கேஞ்சு கேஞ்சு கேட்டுட்டே கொடுக்கணும் ஃபுட்டு என்ன மாதிரி இது பாருங்க இதெல்லாம் இப்போ எங்கே இருக்கேன் நீங்கள் போட்டுக்கோங்க சாப்பிடுங்க நான் போயிட்டு வரேன் வெளியில் அப்படிலாம் இருக்கு ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு வைஃபுக்கு தெரியாது வைஃப் என்ன பண்றாங்க வைஃப் ஹஸ்பண்டுக்கு தெரியாது நெவர் ஆஸ்க் ஈச்சாத இது என்ன சம்சாரம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது அவங்க குழந்தை பிறந்து அவங்க நல்ல பெரியவங்களாயிட்டு அந்த குழந்தை எப்படி இருப்பான் அரை குறைய அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அச்சு புச்சு மாதிரி இருப்போம் எல்லாரும் என்ன பண்றது சரி அது சாத்வி எப்படி அந்த பர்த்தா ஹஸ்பண்ட் தட்ஸ் வை சீதா சாத்வியா எதுக்காக சீதா சாத்வி ராமன் திட்டுனே இருக்கலாம் இல்லையோ அந்த அசோகவனத்தில் உட்கார்ந்து இவரா ராமரா இங்கே வந்துட்டாரு ஹீ லெஃப்ட் அண்ட் வென்ட் ஆஃப் ஐ வந்து ஹியர் கேப்சர்டு பை ராவணா ஐ ஹாவ் டு பி ஹியர் ஒரு நாள் கூட நினைக்கவே இல்லை சீதா ராம 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 ஜபம் பண்ணிட்டே இருக்கான் பீப்புள் ஆர் வர்ரிங் Rama sent Sita to forest and these people are never struggling. Sita never felt sadhvi. Brahmarne nenchitundeyra. That's why Hanuman really wondered after seeing Sita how all the time remembering Rama 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 sonnindirka. In spite of sending her to giving lot of problems. என்ன ராஜ்யம் வேண்டாம்னு சொன்ன இந்த அம்மா எதுக்கு வரணும் ஹி ஹாஸ் டு கோ டு ஃபாரஸ்ட் ஃபாதர் ஆஸ்கடி வை ஹி ஹாஸ் டு கம் இந்த அம்மா என்ன நீங்க வாங்கணும் அப்புறம் சொல்றேன் சொல்லி அவர் கூட்டிட்டு போய் ராமர்னி தனியா பேசலாம் இல்லையோ நீங்க ஃபாரஸ்ட்டுக்கு போக வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்
நம்ம வேற ஏதாவது எங்க இடத்துக்கு போய் இன்னொரு கிங்டம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? இப்போ நவேடேஸ் வைஃப்னு அப்படிதான் சொல்லுவான் இல்லையா? சீதா சொல்லிருக்கலாமா இல்லையா? எதுக்கு ஃபாரஸ்ட் போய் பதினா ஒரு நாளா ரெண்டு நாள ஏதோ ஜாலிக்கு பிக்னிக்கு போயிட்டு வரலாம் கார்டனுக்கு மாதிரி என்ன பரவாயில்ல, 14 வருஷம் எல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஊறுகாய் கூட எடுத்துட்டு போவோம். We take all things. என்னென்ன கம்ஃபர்ட்ஸ் இருக்குமோ, ஈவன் கேம்ப்ல 5 நாள் போறது கூட அதுக்குள்ள எத்தனை கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறோம். 14 வருஷத்துக்கு ராமர் ஒன்னும் எடுத்துட்டு போனீங்க, இப்போ சீதாவது பேக் பண்ணலாம் இல்லையோ, பேக்கு பண்ணலையே, ஏன் அப்படிதான் போயிட்டான், ஹவு தே ஹவ் கான். அவங்களுக்கு இதெல்லாம் மனசுல வரவே வராது. அவங்களுக்கு என்ன பத்தி எங்கேயோ, பத்னி அங்கேதான், என்னன்னு ஆகட்டும் உலகத்துல, அப்படிதான் நம்ம நாட்டுல அப்படி எல்லாம் சொல்லி அக்கிரமம் எல்லாம் நடக்கிறது. கீரோசினி போட்டு அதை பண்ணி இது பண்ணி கொலை பண்றான், கஷ்டப்படுறான். ஸோ இந்த மாதிரி இருக்கிற நாடு நம்மது பாருங்க. இந்த பத்னி என்ன, அந்த பத்திக்கு ஷேடோ தான் பத்னி, ஷேடோ அவர் ஷேடோ என்னென்ன பத்னி தான், பின்னாடி தான் இருக்கணும். ஹஸ்பண்ட் எங்கே போனாலும் பத்னியோடு தான் போகணும். அது இன்னும் சம்பிரதாயம் இருக்கு, நிற்கும். இதெல்லாம் சொன்னால் சுவாமினி ரொம்ப கஷ்டமாக இருக்கு கேட்கறதுக்கு, மனசு அப்படி எல்லாம் இருந்தது இப்படி எப்படி இருக்கோண்ணா, இப்படி எப்படி இருக்கான்னு பார்க்கணும். சாத்தியம் சீதா நெவர் ஃபெல்ட் மோர் இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹ ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.